ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மினி டேஸ்ட். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் குழம்பு. பாகற்காய்னு பொதுவாக யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அதில் இருக்கிற கசப்புத்தன்மை தான் காரணம். கசப்புத்தன்மை தெரியாத அளவுக்கு எப்படி சமைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரத்தில் 6-7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. நான் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதேமாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். லைட்டாக உப்பு சேர்த்துங்க. வெங்காயம் லைட்டாக வாங்கின போதும், பொன்னிறமாக வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. பொறுப்பே கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் ஆட் பண்ணுங்கள். நான் பாவக்காயில் விதை எடுத்துட்டேன். பாகற்காய் வேக வைக்க தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலே வணங்கணும், அப்போ தான் அதோட கசப்பு தன்மை போகும். 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே கிளறி விடுங்க. ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் பூண்டியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இப்போ வேர்க்கடலையும் பூண்டியும் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பி டேஸ்ட் வரும், அதுக்காக தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். பாருங்கள், பாகற்காய் வேர்க்கடலை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உடச்சக்கடலை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உடச்சக்கடலையில் பெருஞ்சீரகம் சேர்த்துங்க, நல்லா வாசனையாக இருக்கும். உடச்சக்கடலையோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வணக்குங்க. வணக்கிட்டு 200ல் இருந்து 250 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. சூடான சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை பிடிக்க நான் அவ்வளோ இருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நல்லா